தமிழகத்தில் மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழக சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் இன்று வெளியிடப்பட்ட போக்குவரத்து துறை கொள்கை விளக்கு குறிப்பில் மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. போரூர் வடபழனி மற்றும் வேளச்சேரி வண்டலூர் இடையேயான சுமார் 43 கிலோமீட்டர் தூர மார்க்கத்தில் இரண்டு வழித்தடங்களில் மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி முதல் கத்திப்பாரா வரையிலும் அதனுடன் இணைப்பாக போரூரிலிருந்து வடபழனி வரையிலுமான சுமார் 20.5 கிலோமீட்டர் தூர மோனோ ரயில் திட்டப்பணிகள் 3,267 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. வண்டலூர் முதல் வேளச்சேரி வரையிலான சுமார் 23 கிலோமீட்டர் தூர திட்டப்பணிகள் 3,135 கோடியே 63 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.